ஜனங்கள் எல்லாம் என்ன விட்டு போறாங்க, நீங்களும் ரொம்ப லேட்டா நீங்க நிறைய நான் எதிர்பார்த்த நேரத்துல நீங்க வரல, அதுக்குள்ள பெலிஸ்தியர் எல்லாம் ரொம்ப பக்கத்துல மிக்மாஸ்லயே வந்துட்டாங்க, அதனால என்ன நான் வந்து சீக்கிரமா யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சவுல் சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்க. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு வருகிற எதிர்மறையான அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க ஜெயிக்கணும்னா எப்பொழுது எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்தாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை அழிக்கும். ஆனா இந்த சவுல் 40 வருஷத்துல என்ன பண்ணாரு, தாவீது 40 வருஷத்துல என்ன பண்ணாரு, நீங்க கால்குலேட் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா சவுல் 40 வருஷத்துல ஒண்ணுமே செய்யலங்க. பட்டயத்தை இடுப்புல சொருகிட்டு 3000 பேரை கூட்டிட்டு 2000 பேரை கூட்டிட்டு வாங்கடா ஒரே ஒருத்தனை துரத்த போலாம், வாங்கடா தாவீத துரத்த போகலாம். ஆனா நான் நம்புறேன் 40 வருஷம் வரைக்கும் தாவீத அவனால அழிக்க முடிஞ்சுச்சா இல்ல, அந்த 40 வருஷத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை புடுங்கிட்டாரா இல்லவே இல்ல, அவனுக்குள்ளே இருந்த எதிர்மறையான எண்ணம் 40 வருஷத்துல அவனை ஒண்ணுமே இல்லாம ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சு. அடுத்த தாட் அவனுக்கு வருது, ஐயோ அவன் என்ன பண்ணிடுவான்னா இப்ப 10,000 கொடுத்தாங்கன்னா இனி அவனுக்கு என்ன மட்டும்தான் மீச்சம் இருக்குது, ராஜாங்கம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சோ ராஜாங்கத்துக்காக அவன் என்ன கொன்றுவான், என் பிள்ளைகளை கொன்றுவான், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். எதிர்மறையான எண்ணத்தை வளர்த்து 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 தன்னிடத்திலே இருக்கிற எல்லா கிருபைகளையும் சவுல் ராஜா போக்கடித்து கொண்டான். இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசு எதிர்மறையான எண்ணத்தை விதைக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல வாசித்து பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தர் நெகட்டிவா பேசினாரா, இது நடக்காதுன்னு சொன்னாரா, அவனுடைய வாழ்க்கை சரியா இல்லைன்னா தான் கர்த்தர் நீ இப்படி இருந்தனா தான் நடக்காதுன்னு சொன்னாரே தவிர எவ்வளவு பெரிய பிரச்சனையும் என் ஆண்டவர் சொன்னாரு இதை நான் சாலிப தங்கச்சி நீ கேட்கிறாயா, நான் ஒரு பாரமான ஒரு இருதயத்தோட வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேரை நான் சந்திக்கிறேன், நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை சந்திக்கிறேன், நிறைய பேருக்குள்ள எதிர்மறையான ஒரு எண்ணம் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோ எப்படி என் வாழ்க்கையோ என் பிள்ளை என்னமோ நான் என்ன கடைசி நாள்ல யாரு பாப்பா, நான் யாருடைய கீழே இருப்பேன், எனக்கு சாப்பாடு தருவாங்களா இல்லையா, அநேக எண்ணங்கள் உங்களுக்கு நெகட்டிவா விசாசு விதைச்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உன் கரத்தை பிடிச்சி உங்க கரத்தை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா இல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன் வழிகள். நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும், இந்த செய்தி வந்து ஒருத்தருக்கு உள்ளது அல்ல, இந்த செய்தி எல்லாருக்கும் உள்ளது. நம்ம எல்லாருமே எப்படி வாழணும்னா நம்முடைய மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்முடைய யோசனை நல்லா இருந்துச்சுன்னா நான் நம்புறேன் நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா வருவோம். ஆமேன். பக்கத்துல மூணு பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, உங்க யோசனை நல்லா வந்துச்சுன்னா நீங்க நல்லா வருவீங்க சொல்லுங்க. மனதின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறேன். உங்க கண்ணை போல நீங்க இல்ல, உங்க முக அழக போல நீங்க இல்ல, உங்க எண்ணத்தை போலதான் நீங்க இருக்கிறீங்க. ஆமேன். உங்க கண்ணு நல்லாம இருக்கலாம், உங்க முகம் நல்லா இல்லாம இருக்கலாம், உங்க பின்னணி நல்லாம இருக்கலாம், ஆனா உங்க எண்ணம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க நம்புங்க நீங்க நல்லாதான் இருப்பீங்கன்னு நான் சொல்லல பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆமேன். நம்பர் ஒன், இந்த எதிர்மறையான எண்ணத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து நான் வேதத்துல நான் தியானித்தேன். எதிர்மறையான ஒரு நெகட்டிவ் தாட் உள்ள ஒரு மனுஷன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல, ஆனா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேல் 13 வசனத்தை வாசிக்கலாமா, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தியர் மிக்மாசிலே கூடி இருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே அப்படின்னா இது சாமுவேல் தீர்க்கதரிசி வர்றாரு, எப்பா நான் வருகிற வரைக்கும் நீ பலி செலுத்த வேண்டாம், நீ என்ன ராஜாவா இருந்தாலும் ஆசாரியன் தான் பலி செலுத்தணும், நீ செலுத்தக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, நீ ஏன் இப்படி பண்ணுன, எதுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த நாட்டினுடைய ராஜாவாகிய சவுல் மூணு விதமான ரீசன் சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா முதல் வாசிக்கும் போது 11வது வசனம் 13வது அதிகாரம் 10, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதை, நம்பர் ஒன் முதலாவதாக ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறது, நம்பர் டூ ரெண்டாவது குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராதது, மூன்றாவதுலே பெலிஸ்தியர் மிக்மாசிலே. ஐயா நான் வந்து இந்த பலியை செலுத்துறதுக்கு இந்த மூணு விதமான காரணம் இருக்குது, ஜனங்கள் எல்லாம் என்ன விட்டு போறாங்க, நீங்களும் ரொம்ப லேட்டா நீங்க நிறைய நான் எதிர்பார்த்த நேரத்துல நீங்க வரல, அதுக்குள்ள பெலிஸ்தியர் எல்லாம் ரொம்ப பக்கத்துல மிக்மாசிலே வந்துட்டாங்க, அதனால என்ன நான் வந்து சீக்கிரமா யுத்தத்தை ஆரம்பிக்கணும்னு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த இடத்துல வந்து சவுல் சொல்லுகிறார். நன்றாய் கவனிங்க. நம்பர் ஒன், முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை தனக்கு வருகிற எதிர்மறையான அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் நீங்க ஜெயிக்கணும்னா எப்பொழுது எதிர்மறையான
எதிர்மறையான எண்ணங்களை நீங்கள் வளர்த்தாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை அழிக்க முடியும். நம்ம நிறைய பேர் என்ன அப்படின்னா, இந்த எதிர்மறையான எண்ணம் நிறைய பேரை ஏன் மேற்கொள்ளுது அப்படின்னா, நிறைய பேர் வளர்த்துட்டே இருக்கிறாங்க. ஒன்னு யோசிப்பாங்க, அவ்வளவுதான், கோர்வையா 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 அவ்வளவுதான். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க, படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கல, உடனே ஃபர்ஸ்ட் தாட் வரும், ஐயோ இனி வேலையே கிடைக்காம போயிருமோ அப்படின்னு ஒரு யோசனை வரும். அடுத்த நிமிஷம் அடுத்த யோசனை என்ன வரும் அப்படின்னா, அப்படி வேலை கிடைக்காம போச்சுன்னா எனக்கு கல்யாணம் ஆகாதோ அப்படின்ற ஒரு யோசனை வரும். அப்புறம் கல்யாணம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்படிதான் குழந்தை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு அப்படி ஒரு தோணும். ஐயோ குழந்தையும் கிடைக்கல அப்படின்னா நான் அநேதியா சுத்திட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் என்ன மதிக்க மாட்டாங்களோ, ஊர்ல உள்ளவங்க எல்லாம் என்ன மதிக்க மாட்டாங்களோ, அப்படியே இந்த கண்டினியூட்டி பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டே போகும். முதலாவதாக ஒன்று நினைத்துக் கொள்ளுங்க, நீங்க எண்ணங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை வளர்க்காதீங்க. ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் உங்க இருதயத்துக்குள்ள ஆரம்பிச்சுச்சுன்னா உடனே அதை அமுத்துங்க. இல்ல நான் வளர்க்க மாட்டேன், நான் வளர்க்க மாட்டேன், நீ அதை யோசிக்கிற, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்க ரொம்ப கவனமா கவனிக்கணும், வேதத்திலேயே நெகட்டிவுக்கு, நான் சொல்றேன் நெகட்டிவுக்கு தகப்பன் அப்படின்ற பேரை யாருக்கு வைக்கலாம், யாருக்கு வைக்கலாம், சவுலுக்கு வைக்கலாம். இந்த சவுல் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க 40 வருஷம். தாவீது எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணாரு, 40 வருஷம். நன்றாய் கவனிங்க, ரெண்டு பேரையும் யார் அபிஷேகம் பண்ணது, சாமுவேல் மூலமாய் ரெண்டு பேரையும் கர்த்தர் ராஜாவா அபிஷேகம் பண்றாரு. ரெண்டு பேருக்கும் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ண கொடுத்துருக்காரு, 40 வருஷம், 40 வருஷம். ஆனா இந்த சவுல் 40 வருஷத்துல என்ன பண்ணாரு, தாவீது 40 வருஷத்துல என்ன பண்ணாரு, நீங்க கால்குலேட் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா சவுல் 40 வருஷத்துல ஒண்ணுமே செய்யலங்க. பட்டயத்தை இடுப்புல சொருகிட்டு 3000 பேரை கூட்டிட்டு 2000 பேரை கூட்டிட்டு, வாங்கடா ஒரே ஒருத்தனை துரத்த போலாம், வாங்கடா தாவீத துரத்த போகலாம். ஆனா நான் நம்புறேன் 40 வருஷம் வரைக்கும் தாவீத அவனால அழிக்க முடிஞ்சுச்சா, இல்ல அந்த 40 வருஷத்துல ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததை புடுங்கிட்டாரா, இல்லவே இல்ல. அவனுக்குள்ளே இருந்த எதிர்மறையான எண்ணம் 40 வருஷத்துல அவனை ஒண்ணுமே இல்லாம ஒரே இடத்துல உட்கார வச்சிருச்சு. கவனிங்க, இதுக்கு என்ன இன்னொரு வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அவன் வந்து நெகட்டிவ், அவனுடைய நெகட்டிவ் தாட்ஸை எப்படி அவன் வளர்க்கிறான் அப்படின்றத குறித்து நம்ம வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேல் வந்து 18 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 18 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா, 18 அதிகாரத்தில் 7 வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 18 அதிகாரம் 7, அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாய் பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது, அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு 10000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்கிறது. ஹலோ கவனிங்க, ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினவர் கர்த்தர், இப்பொழுது அவன் ராஜா, அவன் அவனுடைய பொசிஷனுக்கு வந்து ஒரு நாள் யாரு வர முடியாதுன்னா தாவீது வரவே முடியாது. தாவீது கோலியாத்தை ஜெயிக்கலாம், பராக்கிரமசாலிகளை ஜெயிக்கலாம், பெலிஸ்தியர்களை ஜெயிக்கலாம், ஆனா ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின அந்த இடத்தை இன்னும் அவன் அடைய முடியாது. அந்த சவுலுக்குள்ள என்ன எழும்பிருச்சு அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. உடனே டக்குன்னு அவனுடைய மனசுல ஒரு கிளிக் ஆகுது, எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10000 கொடுத்தாங்க. அடுத்த தாட் அவனுக்கு வருது, ஐயோ அவன் என்ன பண்ணிடுவான்னா, இப்ப 10000 கொடுத்தாங்கன்னா இனி அவனுக்கு என்ன மட்டும்தான் மீச்சம் இருக்குது, ராஜாங்கம் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. சோ ராஜாங்கத்துக்காக அவன் என்ன கொன்றுவான், என் பிள்ளைகளை கொன்றுவான், என் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவான். எதிர்மறையான எண்ணத்தை வளர்த்து 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 தன்னிடத்திலே இருக்கிற எல்லா கிருபைகளையும் சவுல் ராஜா போக்கடித்து கொண்டார். இந்த ஜபத்துல இருக்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசு எதிர்மறையான எண்ணத்தை விதைக்கிறவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல வாசித்து பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கர்த்தர் நெகட்டிவா பேசினாரா, இது நடக்காதுன்னு சொன்னாரா, அவனுடைய வாழ்க்கை சரியா இல்லைன்னா தான் கர்த்தர் நீ இப்படி இருந்தன்னா தான் நடக்காதுன்னு சொன்னாரே தவிர, எவ்வளவு பெரிய பிரச்சனையும் என் ஆண்டவர் சொன்னாரு இதை நான் செய்வேன், இதை மரித்தவர்களையே உயிரோடு எழுப்பின கர்த்தர், கண்கள் இல்லாதவர்களுக்கு கண்களை கொடுத்த கர்த்தர், முடவனையும் சப்பானிகளையும் நடக்க வைத்த கர்த்தர், எல்லா அற்புதத்தை செய்த கர்த்தர் பாசிட்டிவா மட்டும்தான் நமக்குள்ள விதைப்பாரே தவிர ஒரு நாளும் உங்களுக்குள்ள நெகட்டிவா கர்த்தர் விதைக்கவே மாட்டாரு. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் மனசுல எழும்புகிற எதிர்மறையான எண்ணத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்னா, நான் வளர்க்க மாட்டேன். ஆமேன்னு சொல்லுங்க, பாக்கலாம் பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்மறையான எண்ணத்தை நீங்க வளர்த்துறாதீங்க, சொல்லுங்க நல்லா சொல்லுங்க, வளர்த்துறாதீங்க, அது ஒன்றும் பண்ணாது, அது ஒன்றும் செய்யாது. நீங்க நினைக்கிறது மாதிரி அல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர்.
ஹல்லேலூயா. 2004வது வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு ஐடியா நமக்கு தெரியாது, இப்படிப்பட்ட படிப்பனையும் யாரும் நமக்கு படிச்சு கொடுக்கல, சொல்லியும் தரல. ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் 2000ல நான் ஊழியத்துக்காக வீட்டை விட்டு வந்தேன். 2000ல வீட்டை விட்டு வந்துட்டு எத்தனையோ அற்புதத்தை என் கண்ணுல பார்த்துட்டேன் நான். ஆண்டவர் நேரடியா என் கூட இருக்கிறத பைபிள் காலேஜ் படிக்கும் போது அப்படியே கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. அதை நினைச்சு நினைச்சு அழுது இருக்கிறேன். ஆனா 2004ல திருச்சியிலே ஊழியத்திற்காக போடும் போது என் மனசுல ஃபர்ஸ்ட் வந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னா, நீ ஊழியக்காரன் என்கிறத தப்பா நீ டிசைட் பண்ணிட்ட, நீ ஊழியக்காரனுக்காக நீ அர்ப்பணிச்சிருக்க கூடாது, நீ ஊழியத்துக்காக நீ வந்திருக்க கூடாது, நீ எடுத்த முடிவு வந்து தவறானது அப்படின்னு என் மனசுல தோணுது. ஏன் தோணுது அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு தாட்டு வருது, நீ ஊழியக்காரனா இருக்கிறதுனால தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீ ஊழியக்காரனா இருக்கிறதுனாலதான் எல்லாரும் உன்னை வந்து ரொம்ப மதிப்புக்குரியவனா பாக்குறாங்க, யாருமே உன் தோல் மேல கை போட்டு பேச மாட்டாங்க, நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், நீ ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும், நீ ஒரு சின்ன மிஸ்டேக் உனக்குள்ள இருந்தாலும் அவ்வளவுதான் இந்த ஜனங்கள் உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, நீ வந்து ஸ்ட்ரிக்டா இருக்க முடியுமா, உன்னால பரிசுத்தமா வாழ முடியுமா. இப்படிப்பட்ட தாட்டு ஒன்னு வந்த உடனே நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ, நான் தப்பா டிசைட் பண்ணிட்டேனோ, நான் வந்திருக்க கூடாதோ, வேலை செஞ்சிருக்கலாமோ, அதை பண்ணலாமோ. இதை வளர்த்து 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 பாத்தீங்கன்னா, நான் ஆரம்பிச்சது ஒண்ணு, கடைசியில் அந்த எண்ணம் என்னை எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படி தெரியுமா, எனக்குள்ள என்னமோ ஒண்ணு இருக்குது, எனக்குள்ள ஏதோ ஒரு பிசாஸ் இருக்குது, இல்ல எனக்குள்ள யாரோ ஒரு செய்வினை செஞ்சுட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த எண்ணங்கள் வந்து என்னை கடைசி வரைக்கும் கொண்டு போயிருச்சு. அந்த எண்ணம் என் தூக்கத்தை என்னை விட்டு எடுத்துருச்சு. அந்த எண்ணம் வந்து என்னுடைய எதிர்காலத்தினுடைய அச்சீவ்மெண்ட் எல்லாம் என்னை விட்டு எடுத்துருச்சு. வாழக்கூடிய பலன் எனக்கு இல்லை, நான் செய்யணும்னு தோணலை. ஒவ்வொரு நாளும் நான் ஏன் வாழ்றேன், நான் எதுக்கு வாழ்றேன், எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி சோகமா வாழ்றேன், நான் ஒரு லக்கி இல்லாத ஒரு ஆளு, நான் இப்படி பிறந்திருக்க கூடாது, நான் இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேனே, அப்படி இப்படின்னு நான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஜபத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஆண்டவர் எச்சரிக்கிறார், வாலிப தம்பி தங்கச்சி இல்ல பெரியவர்களா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்மறையான எண்ணத்தை நீங்க வளர்த்துகிறதை என்றைக்கு நீங்க நிறுத்துகிறீர்களோ அன்றைக்கு தான் ஆண்டவர் உங்களில் பிரியப்படுவார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேல வச்சிருங்க, சொத்துங்க எல்லாரும் சொல்லுங்க பாக்கலாம், கையை உயர்த்தி அவர் மேல வச்சிருங்க, சொல்லுங்க கத்தர் மேல, உங்க பிள்ளைய குறிச்ச கவலைய கத்தர் மேல வைங்க சிஸ்டர், தகப்பனே தாயே உங்க எதிர்காலத்தை குறித்த கவலைய கத்தர் மேல நான் நம்புகிறேன். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமேன் சொல்லுங்கள். இந்த நீங்க வசனத்தை மட்டும் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் வந்து 1 Samuel 18:11 18:17 19:1 20:30 22:21 1 Samuel 24:16 1 Samuel 26:2 இது எல்லாத்துலயும் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு தெரியும், சவுல் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய எதிர்மறையான எண்ணத்தை வளர்க்கறதுனால அவர் பண்ணுகிறதை குறித்து இதுல வாசிக்க. நீ ஒண்ணு மட்டும் வாசிங்க, அதை வந்து கண்டிப்பா வாசிக்க நான் நினைக்கிறேன். 1 Samuel 14:52 வாசிக்கலாமா? 1 Samuel 14:14 அவருக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அவர் எங்க கொண்டு போய் விடுது பாருங்களேன். 14:52 வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 52 வாசிக்கும் போது கீஸ் 52 சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியர் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாயிலும் ஒரு பலசாலியை ஆயிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய் சேர்த்து கொள்ளுவான். ஹலோ, கவுனிங்க, இவனுக்குள்ளே இருக்கிற அந்த தன்னை குறித்த தாழ்வு மனப்பான்மை, அந்த கான்ஃபிடென்ட் இல்லாத அந்த தன்மை, யாரு பலசாலிகளை பார்த்தாலும் உடனே என்ன பண்ணிடுவான். சத்தமா சொல்லுங்க, சிலருக்கு இப்படிப்பட்ட பழக்கம் இருக்குது, அந்த பெரியவங்களை பார்த்துட்டாங்கன்னா அவளை பார்த்து கைக்குள்ள போட்டு வச்சுக்கிற மாதிரி, அப்படி போட்டு வச்சுக்க மாதிரி. கத்தரை நம்ப மாட்டாங்க இவங்க, யாரை நம்புவாங்க? சத்தமா சொல்லுங்க, பலசாலிகளை நம்புவாங்க. இந்த நம்முடைய தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்த ராஜீவ்காந்தி வந்து அந்த கொன்னுட்டாங்க பாருங்களேன், கொல்லும் போது பாத்தீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு படையாளர் எல்லாம் அவரை சுற்றி தான் நின்றுருக்காங்க. நிறைய பேர் அவருக்கு பாதுகாப்பாக எல்லாத்தையும் வைத்திருந்தாரு. ஆனா அவரை பாதுகாக்க முடிஞ்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாதுகாக்க முடியல. நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய கூட்டத்துல போகும்போது அவங்க நம்ம நெரிச்சல் ஆகாம இருக்கிறதுக்கு யாராவது ரெண்டு பேரை விடுறது தப்பு இல்ல. சிலர் பாத்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு டிஷர்ட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஜிம்ல உள்ளவங்க எல்லாம் சுத்தி விட்டுருப்பாங்க. அவளுக்கு பாடி யாரு பவுன்சரா? சோ என்னமோ அது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நிறைய பேர் இப்ப ஊழியக்காரங்களே அப்படி பேர் பவுன்சர் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு நாள் வந்து தனியாக ஒரு கடையில் சாப்பிட்றதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு ஊழியக்காரர் ஒரு பாஸ்டர் எனக்கு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு. எங்கே இருக்கீங்க அப்படின்னு, இந்த மாதிரி எங்கே இருக்கேன் அப்படின்னு. எங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம் பாஸ்டர், பக்கத்தில் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே தனியாக போறியே அப்படின்னு கேட்டேன்.
கேட்டாங்க. ஆமா நான் தனியா தான் போறேன், மோஸ்ட்லி தனியா தான் போவேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன ஐயோ பாஸ்டர் நீங்க எல்லாம் தனியா போகாதீங்க, நீங்க யாரையாவது ஒரு ரெண்டு பேரும் கூட எப்போ வச்சுக்கோங்க அப்படின்னு. எனக்கு வந்து அவர் என் மேல அன்பு வச்சு சொல்றாரு, ஆனா வந்து அது ஒரு வித்தியாசமா தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ மனிதருடைய எல்லாருடைய பார்வைக்கும் நம்மளை சுற்றி யாராவது ஒருத்தர் பலசாலிகள் இருக்கிறது பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தங்கள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க கேட்கல. பக்கத்துல கையை பிடிச்சி சொல் கேளுங்க, உங்களுக்கு பவுன்சர் வேணுமான்னு கேளுங்க, பாடி பில்டர் வேணும்னு கேளுங்க. நிறைய பேருக்கு இருந்தா நல்லா இருக்கும் தோன்றாங்க. யாரு தெரியுமா, தங்க மேல அவங்களுக்கு என்ன இல்ல, எவனா சுட்டானா எவனா போட்டானா அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சவுல் ராஜாவுக்கு இருந்த ஒரு பெரிய எண்ணம் இல்லைன்னா அவருக்குள்ள ஒரு பெரிய கான்பிடன்ட் வர்றவங்க போறோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப பெருசா கம்சனா தோலகை பாப்பா நீ தேவைப்பா, பாப்பா உனக்கு என்னப்பா பண்ணணும், உன் குடும்பத்துக்கு செட்டில் பண்ணணும், செட்டில் பண்ணிடறேன்ப்பா. போறவங்களையும் வர்றவங்களையும் இப்படியே சேர்த்து கொண்டாராமா. ஆண்டவரை சேர்க்கணும்னு நினைக்கல, பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிற கர்த்தர் இருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர். அந்த அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா தாவீதுக்கு இருந்துச்சு. தாவீது பெலிஸ்தனுக்கு விரோதமாய் போகும்போது என்ன சொல்றாருன்னா, எப்பா நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், ஆனா நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் தலைவர் அவர், எல்லாருக்கும் அவர் இருக்கார், அவர் நாமத்தினால வர்றேன், அதனால நான் இன்னைக்கு ஜெயிப்பாப்பா. அப்போ நமக்கு ஒரு பெரிய கான்பிடன்ட் வேணும், நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய தேவன். ஆமேன்னு சொல்லுங்க. சோ நம்பர் ஒன், எல்லாரும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், நெகட்டிவ் தாட்ஸ் வந்த உடனே அதை என்ன பண்ணிடணும் கேட்கல, அதை அழிச்சிடணும், ஃபர்ஸ்டே நிறுத்திடணும். வந்துச்சுன உடனே எந்திரிச்சிடணும், ஐயோ பிசாஸ் கூட்டி வந்துட்டான்னு நினைக்கணும். ஆமேன். உங்க முன்னாடி நெகட்டிவ் கொண்டு வரது யாரு, இயேசு கிறிஸ்துவா? கேட்கல பாஸ்டரா? கேட்கல. நிறைய பேருக்கு பிசாஸ் என்று சொல்றதுக்கு ரொம்ப பயமா இருக்கு போல தெரியுது. இல்ல நீங்க பயப்படுறீங்களா இல்ல வெக்கப்படுறீங்களான்னு தெரியல. பிசாஸ் பிசாஸ் அப்படின்னு இல்ல, நல்லா சொல்லுங்க. அவன் தான் கொண்டு வரான். அப்ப நான் நம்புறேன், கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹாலேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னப்பா கலக்கம். ஆண்டவரே என்னுடைய கவலைகளை எல்லாம் யார் மேல வைப்பேன்னா, கர்த்தர் மேல். தன் தகப்பனாரை விட்டு யோசேப்பு அந்நிய தேசத்திலே அடிமையாய் விற்கப்படும் போது அவனுக்குள்ள எதிர்மறையான எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா சொல்லுங்க, வந்திருக்குமா? எத்தனை எண்ணங்கள் வந்திருக்கும், எத்தனை எண்ணங்கள், ஐயோ இப்படி என்ன அடிமையா கொண்டு போறாங்களே, ஏற்கனவே அடிமையா கொண்டு போனவங்களை எல்லாம் கொண்டுட்டாங்களே, நான் என்ன பாடுபட போறேனோ, எங்க வேலைக்கு என்ன சேர்த்து விட போறாங்களோ, எத்தனை எண்ணங்கள். ஆனா நான் நம்புறேன், எகிப்தில் அவனை தலைவனாக்குனது என்னன்னா, அந்த எதிர்மறையான எண்ணம் வரும்போது இல்ல என்னை ஒருவர் பார்க்கிறார், என்னை ஒருவர் விசாரிக்கிறார், அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையிலே ஒன்றும் நடக்காது, அதனாலே எதிர்மறையான எண்ணங்களை நான் வரக்க மாட்டேன், நான் இதோட ஸ்டாப் பண்றேன், என் கர்த்தர் என்னை நேர்த்தியா நடத்துவாரு. அப்படி அந்த எதிர்மறையான எண்ணத்தை ஸ்டாப் பண்ணதுனாலதான் அவனுடைய ஒர்க்ல அவனால கான்சென்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. அந்த எதிர்மறையான எண்ணத்தை வளர்க்காததுனாலதான் போத்திபாருடைய வீட்டுல நல்ல பேரை வாங்கினான். அந்த எதிர்மறையான எண்ணத்தை வளர்க்காததுனாலதான் ஆண்டவர் அவன் திட்டல, பரிசுத்தமா வாழ்ந்தான். இது எல்லாத்துக்கும் ஆணி வேறு என்ன அப்படின்னா, நெகட்டிவ் தாட்ஸ் அவன் என்ன பண்ணலன்னா வளர்க்கவே இல்லை. வாலிப தம்பி நீ கேட்கிறாயா, வாலிப தங்கச்சி நீ கேட்கிறாயா, நான் ஒரு பாரமான ஒரு இருதயத்தோட வந்திருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நான் சந்திக்கிறேன், நிறைய வாலிப தம்பி தங்கச்சிகளை சந்திக்கிறேன், நிறைய பேருக்குள்ள எதிர்மறையான ஒரு எண்ணம், என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி என் வாழ்க்கையோ, என் பிள்ளை என்னமோ, நான் என்ன கடைசி நாளில் யார் பாப்பா, நான் யாருடைய கீழே இருப்பேன், எனக்கு சாப்பாடு தருவாங்களா இல்லையா, அநேக எண்ணங்கள் உங்களுக்கு நெகட்டிவா பிசாசு விதைச்சிட்டே இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உன் கரத்தை பிடிச்சி, உங்க கரத்தை பிடிச்சி என்ன சொல்றாருன்னா, இல்ல முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்கிறேன், அது வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே நான் உனக்கு ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவளே. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு சகலமும் சத்தமாய் சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஹாலேலூயா. எத்தனை பேர் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அப்படி ஆர்வமா இருக்குது. அடுத்த விசை கர்த்தர் உங்களை சந்திக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்னா, பாஸ்டர் நான் அதெல்லாம் தெரிஞ்சு வெளியே வந்துட்டேன் பாஸ்டர், நான் இப்ப நெகட்டிவா நான் என்ன பண்றது இல்லைண்ணா, யோசிக்கிறதே இல்லை. ஒரு டைம் ஸ்டார்ட் ஆன உடனே நான் எந்திரிச்சிடறேன் பாஸ்டர், உடனே நான் வசனத்தை யோசிக்கிறேன் பாஸ்டர், உடனே நான் வாயை திறந்து சத்தமா பாட்டு பாட ஆரம்பிக்கிறேன் பாஸ்டர், எனக்கு இப்ப அந்த தாட்டே இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறா. ஆமேன் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார். கடைசி நாட்களில் பிசாசு இதோட தான் போராடுகிறான். கடைசி நாட்களில் இருக்கிற அடுத்த ஜெனரேஷனுடைய பிள்ளைகளை பிசாசு இதில் தான் குறி வச்சு தாக்கிட்டே இருக்கிறான். நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இல்லை. இயேசு பெரியவர், இயேசு பெரியவர்.